ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம், இது ரெண்டுமே வந்து எப்படி அப்ளை பண்ணது பார்க்க போறோம். இப்போ அன்வான்ஸ்டி கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு, நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் மட்டும் தான் வாங்கியிருப்பீங்க. ஸோ ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வாங்கியிருக்க மாட்டீங்க. ஸோ அது வந்து எப்படி வாங்குறது இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வாங்க, அதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து இப்போ வந்து எப்படி வாங்க அப்ளை பண்ணுறது, ஸோ அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, என்ன ப்ரொசீஜர், எல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேமிலியில் வந்து நீங்கள் யாராச்சும் வந்து டிகிரி படிக்க போகிறீங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து காலேஜ் ஃபீஸ்க்கு வந்து நிறைய சலுகைகள்லாம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்காலர்ஷிப்லாம் கொடுப்பாங்க உங்களுக்கு காலேஜில். ஸோ அதுக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேமிலியில் வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி உங்கள் பிரதரோ சிஸ்டரோ யாரோ வந்து கிராஜுவேட் டிகிரி வாங்கியிருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தமிழ்நாடோட ரெசிடெண்ட்டாக இருக்கணும், நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கணும். ஸோ சொல்லியிருக்காங்க, இது ரெண்டுமே கண்டிப்பாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. அது உங்கள் பிரதர் சிஸ்டர் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபாதர் மதருக்கும் ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கக்கூடாதுங்க, மறந்துடாதீங்க. ஸோ இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நியர்பை இருக்கிற தாலுக் ஆஃபீஸில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுவாங்க. தாசில்தாரோட சிக்னேச்சர் இருந்தால் மட்டும்தான் வந்து காலேஜில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க இந்த சர்டிஃபிகேட்டை. ஸோ இதுக்காக நீங்கள் என்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண பார்த்தீங்கன்னா, என்ன வந்து ப்ரூஃப் சப்மிட் பண்ண பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு, அப்புறம் பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி, ஆதார், இது எதுவும் சப்மிட் பண்ணலாங்க. இதில் ஏதாச்சும் ஒன்று சப்மிட் பண்ணால் போதும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு அப்ளிகேஷன் லிங்க் ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த அப்ளிகேஷன் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் இங்கே பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்ம், ஜஸ்ட் இது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்க, ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நேட்டிவ்லையும் அப்ளை பண்ணிருக்கணுங்க. ஸோ அது மறந்துடாதீங்க, ஏன்னா வந்து எலிஜிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நேட்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க, அதாவது தமிழ்நாடோட ரெசிடென்ட் தெரியணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் நேட்டிவிட்டி ப்ரொடியூஸ் பண்ணியே ஆகணும். இல்லை பார்த்தீங்கன்னா மூணு பேஜ் இருக்குது, இது மூணு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நேட்டிவிட்டிங்க. இதில் வந்து என்ன பண்ணணும்னா, உங்களோட அப்ளிகேட் நேம், உங்கள் நேம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் நம்பர் பிளாங்காக விட்டுருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் அங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. தென் இங்கே வந்து உங்களுடைய அட்ரஸ், டீட்டெயிலான அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் அது மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கெல்லாம் வந்து அவங்க ஃபில் பண்ணிப்பாங்க, அவங்க சிக்னேச்சர் போட்டுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்து நேட்டிவிட்டி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்கள் அப்ளிகேட் நேம், அதுக்கப்புறம் வந்து இங்கேயும் வந்து உங்களுடைய நேம் தான், நேம் போட்டுட்டு இங்கே வந்து சன் ஆஃப் டாக்டர் ஆஃப் உங்களுடைய ஃபாதர் நேமோ இல்லை மதர் நேமோ மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த அட்ரஸில் வந்து நீங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க அந்த அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேட் நேம், அதுக்கப்புறம் ஏஜ், என்ன குவாலிஃபிகேஷன், நீங்கள் டிகிரி ஹோல்டரா இல்லையா அது மென்ஷன் பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஃபாதர் நேமு, அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒன் ஆர் டூ டேஸில் வந்து தாசில்தார் சிக்னேச்சர் போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து இதுக்கு வந்து
ப்ளஸ் ஒரு 100 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலியில் வந்து எந்த கிராஜுவேட் இருக்கக்கூடாதுங்க. சப்போஸ் கிராஜுவேட் இருந்து நீங்கள் வந்து குறுக்கு வழியில் அப்ளை பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க, ஃபியூச்சரில் வந்து பெரிய ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு. ஸோ மறந்துடாத அது மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ வந்து ஏதாச்சும் டவுட் வந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவாங்க. மறக்காமல் இன்ஃபர்மேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.